ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய செய்திகள் சிந்தனைகள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றைய செய்திகள்: திமுக வெற்றி, கிறிஸ்தவர்கள் போட்ட பிச்சை, குமரி பாதிரியின் மதவெறி பேச்சு, நானும் பிராமணன் சுரேஷ் ரெய்னா ட்வீட்டால் சர்ச்சை, அண்ணாமலை மத அரசியல் செய்கிறார் திமுக குற்றச்சாட்டு, வரலாற்று பாட சீரமைப்பிற்கு எதிர்ப்பு, சீன விசாரணை குழுவிற்கு பாகிஸ்தானில் எதிர்ப்பு. இந்த செய்திகளை குறித்து நாம் திரு பாலகோதமனாருடன் விவாதிக்க இருக்கிறோம். வாருங்கள் நேர்களே. வணக்கம் சார். நாங்கள் போட்ட பிச்சையால் தான் திமுக வென்றது அப்படின்னு சொல்லிட்டு குமரியில் இருக்கிற ஒரு பாதிரியார் சொல்லியிருக்கார். அது மட்டும் இல்லை, அவர் வந்து பாரத நாட்டை மிகவும் கேவலப்படுத்தியும் பிரதமர் மோடி மற்றும் அமித்ஷாவையும் கூட இழிவுபடுத்தியும் அதில் வந்து அவர் பேசியிருக்கிறார். அதில் அவர் என்னெல்லாம் சொல்லியிருக்கார் அப்படின்னா, அந்த அமைச்சர் சேகர் பாபு வந்து எத்தனை கோவில்களுக்கு வந்து குடமுழுக்க நடத்தினாலும் அவர்கள் ஓட்டு போட போவதில்லை. இதை நான் ஏற்கனவே வந்து திமுக எம்எல்ஏக்கள்கிட்டலாம் நான் சொன்னேன். தேர்தல் சமயத்தில் நாங்கள் கிறிஸ்தவர்கள் வந்து கண்ணசைத்தால் போதும், நாங்கள் பேராயர்கள் சொன்னால் போதும், வெந்தகோஸ்தையினர்களும் மற்ற சபையினர்களும் வீடு வீடாக கொண்டு சென்று ஓட்டு கேட்பார்கள்னு சொன்னோம். சுரேஷ்ராஜன் கிட்ட கூட நான் சொன்னேன், ஆனால் சுரேஷ்ராஜன் அப்போ மறுத்துட்டார். அப்போ அவர் என்ன சொன்னார்னா, பெரும்பான்மை மக்கள் வந்து எங்களுக்கு ஓட்டு போட மறுத்து விடுவார்கள், அதனால் இது வேண்டாம் என்று சொன்னார். ஆனால் எம்ஆர் காந்தி ஜெயிச்சு விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு எம்ஆர் காந்தி அப்படின்னு ஆரம்பித்து அவரை ஒருமையிலும் பேசியிருக்கார். அதில் என்ன சொல்லியிருக்காருன்னா, பூமாதேவியை வந்து செருப்பு காலால் மிதிக்க மாட்டான் நாம் அப்படின்னு ஒருமையிலையும் அந்த இடத்துல அவர் சொல்லியிருக்கார். சொல்லிட்டு ஆனால் நாமெல்லாம் வந்து ஷூ போட்டுட்டு தான் நடக்கிறோம், ஏன் அப்படின்னு சொன்னால் பாரத மாதாவில் மேலே உள்ள அசிங்கங்கள் நம்மை தீண்டி விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நாமெல்லாம் ஷூ போட்டு நடக்கிறோம். தமிழக அரசு கூட இலவச காலணிகளை கொடுத்தது, அது காரணம் என்னென்னா சொறி சிரங்கள்லாம் வராமல் இருப்பதற்கு தான், அதை பாரத மாதா மேலே நடந்தால் அந்த அசிங்கங்கள் நம்மை ஒட்டி கொள்ளாமல் இருப்பதற்கு தான் அப்படின்னு பேசியிருக்கார். அதுக்கப்புறம் சொல்லும்போது என்ன சொல்கிறார் அப்படின்னா, இஸ்லாமியர்கள் கூட சொன்னார்கள், அதாவது எங்களுடைய ரோமத்தை கூட அசைக்க முடியாது அப்படின்னு அவர்கள் சொன்னபோது போல், அதாவது எங்கள் பாஷையில் சொல்லணும் அப்படின்னு சொன்னால் எங்கள் மயிரை கூட பிடுங்க முடியாது, இதை தான் பைபிள்லையும் சொல்லியிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார். மேலும் அவர் சொல்கிறார், மோடியும் அமித்ஷாவும் கடைசி காலத்தில் வந்து மிகவும் கஷ்டப்படுவார்கள், எங்களுடைய சாபம் அவர்கள் வந்து நல்லபடியாக இருக்க விடாது, அவர்களை வந்து நாயும் புழுவும் கடித்து தின்னும் அந்த மாதிரி அழுகி போவார்கள் அப்படின்னு சொல்லி சாபமும் விடுத்திருக்கிறார். அதே தவிர அவர் என்ன சொல்கிறார், நாங்கள் 40% நாங்கள் வந்து இருந்தோம் பெரும்பான்மையாக குமரி மாவட்டத்தில், இப்பொழுது வந்து நாங்கள் வந்து 62% வளர்ச்சி அடைந்திருக்கிறோம், இன்னும் சிறிது காலத்தில் நாங்கள் 70% வளர்ச்சி அடைந்துவிடும், இதை யாராலும் தடுக்க முடியாது, இதை நாங்கள் வந்து RSS-காரர்களுக்கும் பாஜகவர்களுக்கும் இந்து சகோதரர்களுக்கும் நாங்கள் இதை கூறிக்கொள்கிறோம், எச்சரிக்கையாகவே கூறிக்கொள்கிறோம் அப்படின்னு அவர் பேசியிருக்கிறார். இந்த வீடியோ வைரலாக சமூக வலைதளங்களில் இன்றைக்கி பரவி கொண்டிருக்கிறது. திமுகவுக்கு இவர்கள் போட்ட பிச்சை அப்படிங்கக்கூடியதை திமுக ஏற்றுக்கொள்ளும், ஏன்னா அது ஒரு மானங்கட்ட ஒரு கட்சி. ஆட்சிக்கு வரணும் அப்படின்னு சொல்லியாச்சுன்னு சொன்னால் எந்த விதமான இழி செயலுக்கும் திமுக போகும். இன்னும் சொல்ல போயாச்சுன்னா, நாளைக்கு இந்த பாதிரியார் வந்து நீ காலையில் வந்து என் காலில் செருப்பை தொடச்சி விடுன்னு சொன்னால் கூட, நான் கையால் துடைக்கல, நாக்கால் கூட வேணாம், நான் நக்கி துடைக்கிறேன் அப்படின்னு சொல்லி கூட திமுக போகும். அதனால் அது ஒரு மானங்கட்ட கட்சி, அந்த விஷயம் நமக்கு ஒரு பிரச்சனை இல்லை. முதல் விஷயம் என்ன அப்படின்னா, முதல்ல இந்த பாதிரியார் சொல்லக்கூட டெக்னிக்கலாக ஃபஸ்ட்டில் ஒரு விஷயத்தை பார்ப்போம். இன்றைக்கி நாங்கள் மெஜாரிட்டியில் நாங்கள் வந்துட்டோம் அப்படின்னு இவர் சொல்கிறார். அப்படின்னு சொன்னால் அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எந்த கிறிஸ்தவ பயலுக்கும் இனிமேல் சிறுபான்மையினருக்குள்ள சலுகையில் எந்த விஷயத்தையும் செய்யக்கூடாதுங்கக்கூடிய உத்தரவை உடனடியாக அரசு பிறப்பிக்கணும். ஏன்னா பாதிரி சொல்லிட்டான்ல, நான் 70% ஆயாச்சுன்னா உன்னை எச்சரிக்கிறேன்னா என்ன அர்த்தம், இந்த மாவட்டத்தை விட்டு நான் உன்னை விரட்டுவேன். ஏன்னா கிறிஸ்தவ வரலாறே அப்படித்தான், கிறிஸ்தவ வரலாறுல ப்ராட்டஸ்டனிசம் வந்ததுக்கு அப்புறம் தான் சர்வீஸுங்க கூடியதை பத்தி இவனுக்கு பேசுறானுங்க. இதுக்கு முன்னாடி இந்த பைபிள்ல இருந்தது எல்லாமே வன்முறை தானே, வன்முறையை மட்டும் தானே வச்சிருந்தாங்க. என்ன வரிசை, நீங்க யோசிச்சு பாருங்க, இன்னொரு மதத்தை எப்படி டீல் பண்ணணும் அப்படின்னு சொன்ன என்ன சொல்லுவாங்க, இருக்கக்கூடியதெல்லாம் அடிச்சு ஒரு மத்தியில போட்டு கொளுத்து, அதான் பைபிள் வசனங்கள். அதனால் இந்த மாதிரியான ஒரு கண்ணோட்டம் தான் கிறிஸ்தவனிடம் இருக்கும். இதிலிருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, கிறிஸ்தவம் என்பது ஒரு தேசிய அபாயம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது நீங்கள் எதை கவனிக்கணும் அப்படின்னு சொன்னால், பாரத மாதா மேலே செருப்பு போட்டு நடக்கிறேன் என்ன அது படக்கூடாதுன்னு காந்தி அண்ணாச்சியை பற்றி சொல்லியிருக்கார். சொல்லிட்டு இந்த ஆள் என்ன சொல்கிறான் அப்படின்னா, அடுத்தது நாங்கள் ஏன் செருப்பு போட்டுக்க மாட்டோம்னா அங்கே உள்ள அழுத்து பற்றக்கூடாதுன்னு. அந்த ஆள் இப்படி சொல்றதெல்லாம் எந்த ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் எதுவும் இல்லை. ஏன்னா இவன் கும்பிடுறதே இஸ்ரவேலின் தேவரங்கக்கூடியவனை தான் கும்பிடுறான். காந்தி அண்ணாச்சிக்கு நமக்கு என்ன விஷயம் அப்படின்னு சொன்னா, நமக்கு தென்னாடுடைய சிவனையை ஊற்றி
இச்சுவை தவிர யான்போய் இந்திர லோகமாலும் அச்சுவை பெரிதும் வேண்டேன் அரங்கமா நகருளானே. நமக்கு இது புண்ணிய பூமி, பாதிரிக்கு இஸ்ரேல் புண்ணிய பூமி. என்ன இஸ்ரேலின் தேவனைத்தான் அவன் கும்பிடுறான். அதனால இவன் இந்த நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடாது. ஏன்னா இவனுக்கு தேவனே வெளிநாட்டு தேவன். அப்போ என்ன சொல்றான், அவனுக்குள்ள பரலோக ராஜ்யத்தை இங்க கொண்டு வர போறேங்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த நாட்டுக்காரனுக்குள்ள ஆட்சியை நம்ம நாட்டில் கொண்டு வர போறேன்னு. அதனால இது இன்னொரு ஒரு ஸ்டேட்மெண்ட். என்ன இதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா, கிறிஸ்தவ மதம் என்பது இந்த நாட்டை பிடிக்க வந்த ஒரு சதி என்பதை அவர் சொல்லியிருக்காரு ஓப்பனா. அப்படின்னு சொன்னால் இந்த கிறிஸ்தவ மதம் தடை செய்யப்பட வேண்டும். நாங்கள் 70% என்ன பண்ணுவோம்? அப்போ இவன் ஒரு பிளான் வச்சுருக்கான், நான் இவ்வளவு பர்சன்ட் வர நான் இப்படி இருப்பேன், இவ்வளவு பர்சன்ட் தாண்டினதுக்கப்புறம் சொல்லி என்ன சொன்ன, உங்களால் என்ன மயிரை கூட பிடுங்க முடியாது. ஆனால் இவனை பார்த்து பேராயர்னு இவன் காலில் போய் விழுவான். ஒத்த மயிரை பிடுங்குன்னு சொல்லக்கூடியவன் வந்து இவன் வந்து ஆன்மீக பெரியவர். யாருக்கு? காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும். ஹீஸ் அ ரேங்க் கிரிமினல். ஒரு சமுதாயத்தை நாங்கள் மெஜாரிட்டி ஆனால் உங்களெல்லாம் அடித்து ஒழிப்போம் அப்படின்னு சொன்னால் இவன் மேல நீங்க கிரிமினல் கேஸ் போட்டுருக்கணும். இவன் மேல குண்டா சேக்கில் உள்ள தள்ளி இருக்கணும். குரான்ல இருக்கிற விஷயத்தை சொன்னதுக்கு கல்யாணராமனுக்கு மேல குண்டாஸ் பரப்பப்பட்டது. கிஷோர் கேசாமிக்கு மேல நீங்க குண்டாஸ் போட்டீங்க. ஏன் இப்ப இந்த பாதிரிக்கு மேல இதுவரை நீங்க குண்டாஸ் போடல? தெளிவா தானே அவன் சொல்றான். அப்போ குண்டாஸ் ஆக்ட்ல போடப்பட வேண்டிய ஒரு பாதிரி. அடுத்தது நீங்க கவனிக்கணும் என்ன அப்படின்னு சொன்னா, மெஜாரிட்டி ஓட்டு போயிடப்படாது சாமின்னு எங்கிட்ட வந்து சுரேஷ் ராஜன் சொன்னார். இது அவருக்குள்ள ஸ்டேட்மெண்ட். அப்ப திமுக உள்ள வேட்பாளருக்கும் பாதிரியார்களுக்கும் என்ன டீலிங்? அப்போ இந்த அரசியல் கட்சிகள் எல்லாம் அத்தேர்தலில் வாக்குறுதியை கொடுத்து தேர்தலில் நிற்கவில்லை. கிறிஸ்தவ முஸ்லீம்கள் என்ன சொல்றானோ நீ சொல்றதெல்லாம் நாங்கள் செய்து கொடுத்துட்றோம், நீ ஓட்டு போடு, உனக்கு அடிமையாக நாங்கள் இருப்போம் அப்படின்னு சொல்லி தான் இந்த கட்சியெல்லாம் டீலிங்கோடு இந்த எலெக்ஷனில் போட்டியிடுகிறார்கள். அப்படின்னு சொன்னால் இந்த நாட்டோட சட்டம் என்ன சொல்கிறது, மதத்தை அரசியலில் கலக்கக்கூடாது அப்படின்னா அந்த பார்ட்டியை வந்து டீபார் பண்ணணுங்கக்கூடியது இந்த நாட்டோட சட்டம். இப்போ பாருங்கள், தேர்தலுக்கு நிற்கிறதுக்கு முன்னாடி பாதிரியார்ட்டு என்கிட்ட டீலிங் போட வந்தான், நான் சொன்ன டீல் அவன் கேட்காததுனால அவன் தோத்தான், பாக்கி ஆளுகள்லாம் ஜெயித்தான் பார்த்தீங்களான்னு நீங்கள் இந்த ஆள் சொல்லியிருக்கார். அப்போது ஒரு மத அடிப்படைவாத அமைப்போடு டீலிங் போட்டு எலெக்ஷன் நிற்கக்கூடியது சட்டப்படி தப்பா சரியா? அப்போ இன்னைக்கு திமுக என்ற கட்சி டீரெக்கக்னைஸ் செய்யப்பட வேண்டும். ஆனால் இதில் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னால், இந்த தேசத்தை இவர்கள் எவ்வளவு மோசமாக நினைக்கிறார்கள். ஏன் இந்த சிந்தனை வந்துச்சு, இந்த ஆள் என்ன வெள்ளத்துளிக்காரனா, இவனை எங்கள் ஊர் இருக்காருந்த. ஆனால் இஸ்ரவேலின் தேவர் உள்ள பூந்தாச்சுன்னு சொன்னான்னா இந்தியா அவனுக்கு வந்து எட்டிக்காயாக மாறிவிட்டது. அப்போது ஒரு இந்தியனை இந்தியத்தன்மையை இழக்க வைக்கக்கூடிய வேலையை செய்வது இந்த இஸ்ரவேலின் தேவர். அதனால் இந்த சமயமே தடை செய்யப்பட வேண்டும். இந்த நாட்டை அது சின்ன பின்னமாக்கிவிடும். ரோம நாகரீகத்தை பற்றி படிச்சிருக்கோம், கிரேக்க நாகரீகத்தை பற்றி படிச்சிருக்கோம். இந்த நாகரீகம்லாம் எப்படி காணாமல் போச்சு? கிறிஸ்தவம் போச்சு, நாகரீகம் காணாமல் போச்சு. நாளைக்கு கிறிஸ்தவம் வந்தாச்சுன்னா நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய நாகரீகமும் காணாமல் போய்விடும். அதனால் இந்த நாட்டின் கலாச்சாரத்தை பாதுகாப்பதற்கு இதை நாம் தடை செய்ய வேண்டும் என்பதற்கு இந்த பேச்சையும் கூட ஒரு சரியான சான்று இருக்க முடியாது. அப்போது நாங்கள் 70% ஆயாச்சுன்னா எச்சரிக்கிறார் ஒரு பாதிரியார். அப்போ ஏன் இவர் இதுவரை குண்டாசில் தடை கைது செய்யப்படவில்லை? ஏன் எந்த அரசியல் கட்சிக்காரனும் இதை பற்றி ஒரு வார்த்தை கூட இதுவரை இந்த நாட்டில் சொல்லலை? அப்போ இந்துக்களை நாங்கள் இனப்படுகொலை செய்யப்போகிறோம் என்று எச்சரிக்கிறான் ஒருத்தன். அப்போ இவனையும் கூட ஒரு பயங்கரவாதி இந்த நாட்டில் இருக்க முடியாது. ஏன்னா இதை ஏற்கனவே கன்னியாகுமரி மாவட்டத்தில் செய்திருக்காங்க. 1982 மண்டக்காடு கலவரம். என்னென்னா அந்த பக்கத்தில் கிறிஸ்தவர்கள் ஜனத்தொகை கூடிய உடனே கோயிலுக்கு வரக்கூடிய பெண்களுக்கு மீது வன்முறையை ஏவினார்கள் கிறிஸ்தவ பாதிரியார்கள். கிறிஸ்தவர்கள் வன்முறையில் ஈடுபட்டார்கள். போலீஸ்காரங்க அன்னைக்கு துப்பாக்கிச்சூடி நடத்தி இந்துக்களை காப்பாற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. அதன் விளைவாக இந்து ஒற்றுமை ஏற்பட்டது. இன்னைக்கு இவன் என்ன சொல்கிறோம், நாங்கள் மதம் மாற்றி எங்களை பெருக்கிக் கொண்டே வருகிறோம். ஆனால் கேட்டால் என்ன, கிறிஸ்தவம் நாங்கள் எங்கே மதம் மாற்றுறோம் இவன் சொல்லுவான். அப்போ எப்படிடா, அப்போ 40%லேருந்து 62% வந்து நீயே சொன்ன, அப்போ நீ மதம் மாத்திரியா இல்லையா? அப்புறம் 62%லேருந்து நான் 70% வரேன், அப்போ நீ இலக்கு வச்சு மதம் மாற்றுறியா இல்லையா? ப்ரீச், ப்ராக்டிஸ் அண்ட் ப்ரொஃபஸ், இதுதான் கான்ஸ்டியூஷன் கொடுத்துருக்கு. த யூ ஹாவ் நோ ரைட் டு கன்வெர்ட்.
அப்போ ஒரு அன்கான்ஸ்டிடியூஷனல் பாடியாக இந்த கிறிஸ்தவம் செயல்படுறது மட்டும் அதாலே சொல்கிறான். எல்லா கிறிஸ்தவ டினாமினேஷனும் ப்ரோட்டஸ்டண்ட்டு கேத்தலிக்கு அதுக்கப்புறம் பெந்தகோஸ்தல் எல்லாத்தையும் சொல்கிறான். அப்போ எல்லா நிறுவனங்களும் கன்னியாகுமரி மாவட்டம் இல்லை பாரத நாடு முழுக்க இப்படித்தான் செயல்படுகிறதுன்னு சொன்னால் இந்த கிறிஸ்தவ சர்ச்சுகளை தடை செய்வதில் எந்த தவறு இருக்கிறது? கான்ஸ்டிடியூஷனல் இட் இஸ் வேலிட். அதனால் இந்த பாதிரியாருக்குள்ள ஸ்டேட்மெண்ட் என்பது பாரத நாட்டுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு எச்சரிக்கை மணி. வேறு கட்சிகளில் உள்ளவனும் புரிஞ்சுக்கணும். நாளைக்கு இவன் சொல்லுவான், உனக்கு நான் ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா நீ அங்காள ரமேஸ்வரியை கும்பிடாத, எங்கள் அதிசய மாதாவை கும்பிடுன்னு சொன்னால் கூட பதவி ஆசை பிடித்த மூன்றாந்தர் அரசியல்வாதி அதையும் செய்வான். ஆனால் இவன் வெளியில் வந்து இவன் தமிழை பற்றி பேசுவான். அப்போ தமிழ் மண்ணில் காலை வச்சா என் கால் அசிங்கப்படும்னு ஒரு இஸ்ரேல்காரன் சொல்லியிருக்கான். அப்போ தமிழ் உணர்வாளர்லாம் எங்கடா போனீங்க? மானம் இருந்தால் அந்த பாதிரியை ஏற்று நீ இன்னைக்கு பேசு. அதனால கிறிஸ்தவம் தேசிய அபாயம், இதை முறியடிக்க வேண்டும் என்பதற்கு இந்த செய்தியை விட ஒரு எடுத்துக்காட்டான செய்தி இருக்க முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். நானும் பிராமணன் தான் அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் ரெய்னா ஒரு ட்வீட் போட்டிருந்தார். அந்த ட்வீட்டுக்கு சர்ச்சையாக இருக்கிறது. என்ன அப்படின்னா, ஐபிஎல் கமெண்டேட்டர் ஒருத்தர் அவரிடம் ஒரு கேள்வி கேட்கிறார். என்ன கேட்டிருந்தார் அப்படின்னு சொன்னால், நீங்கள் வேஷ்டியெல்லாம் கட்டியிருக்கீங்க, கட்டிட்டு டான்ஸ் ஆடி விசில்லாம் அடிச்சிருக்கீங்க, எப்படி இந்த சென்னை கலாச்சாரம் உங்களுக்கு சூட்டபிளாக இப்படி இருந்திருக்கு அப்படின்னு அவர் ஒரு கேள்வி கேட்டிருக்கார். அதற்கு அவர் சொல்லியிருக்கார், நானும் பிராமணன் தான், எனக்கு வந்து இந்த சென்னை கலாச்சார உடை எனக்கு பிடித்திருக்கிறது. 2004 நான் வந்து சென்னைக்காக நான் வந்து விளையாடி கொண்டிருக்கிறேன், அதாவது சிஎஸ்கே அணியிலும் விளையாடி கொண்டிருக்கேன், தமிழ்நாடு பிரீமியர் லீக்லையும் நான் விளையாடுகிறேன், அதனால் எனக்கு இது பிடித்திருக்கிறது இந்த உடை அப்படின்னு சொல்லி அவர் ஒரு ட்வீட்டாக அதுக்கு பதிலாக ஒரு சொல்லியிருந்தார். அதை ட்வீட்டாக போடப்பட்டிருந்தது. இந்த நிலையில தான் இவருக்கு எதிர்ப்பு தெரிவித்து பல ட்வீட்டுகள் போட்டிருந்தாங்க. அதில் ஒரு 2-3 ட்வீட்டை நான் சொல்கிறீங்க. அதுனா ஒருத்தர் சொல்லியிருக்கார், நான் வந்து ரெய்னாவை மிகவும் நேசித்தேன், ஆனால் வந்து ரெய்னா வந்து இந்த மாதிரி சொன்னதுக்கப்புறம் எனக்கு வந்து அவர் மேலே உள்ள மரியாதையை போய்விட்டது. அவருக்கு ஒருவேளை சென்னையை பற்றி தெரியாதா அப்படின்னு தெரியல, இல்லை பல விஷயங்களை அவர் மறைத்திருக்கிறாருன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கார். இன்னொருத்தர் அதே போல் அவர் வந்து இந்த வார்த்தையை வந்து பயன்படுத்தியிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. இந்த நிலையில் அந்த கமெண்டேட்டர் அந்த போட்டிருந்த அந்த ட்வீட்டை வந்து நீக்கியிருக்காங்க. நேற்றுக்கு இந்த ட்வீட் வந்து பல ஹேஷ்டாக்லாம் போட்டு அது பெரிய அளவில் ட்ரெண்டிங்கும் ஆகியிருக்கிறது. இதுதான் நமக்கு உண்மைக்குமே இது ஒரு சர்ச்சைக்குரிய விஷயமாக நான் பார்க்குறேன். ரெண்டு விஷயம் இதனால் தெளிவாச்சு. முதல் விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், நீர் வேட்டி கட்டியிருக்காரு, அப்புறம் இந்த பண்பாடை பற்றி பேசும்போது நானும் பிராமணன் தான் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார். அப்போ தமிழ்நாட்டில் இவ்வளவு வருஷம் ரெய்னா சுற்றி பார்க்கும்போது அவர் பார்த்த பண்பாடு என்னென்னா, கோயில்கள், வேஷ்டி, அதுக்கப்புறம் பரஸ்பரம் ஒருத்தர் இன்னொருத்தருக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை, விருந்து உபசாரங்கள், இந்த விஷயங்கள் எல்லாம் தமிழ்நாட்டில் இவர் சுற்றும்போது தெரிஞ்சுக்கிட்டு இந்த பண்பாட்டெல்லாம் பார்க்கும்போது, ஆமாம் நானும் பிராமணன் தான், இதே பண்பாடு தானே நானும் பின்பற்றுறேன் அப்படின்னு அவர் போட்டிருக்கார். அப்போ இது ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்துகிறது, தமிழ் பண்பாடும் பிராமண பண்பாடும் வேற இல்லை என்பதை இது தெளிவுபடுத்தி விட்டது. இதுக்கு யார் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க? யார் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், டாய் பேண்ட் போட்டவன்லாம் மேலே உட்காரு, வேட்டி கட்டினவன்லாம் கீழே உட்காரு, இப்படின்னு சினிமாவில் வசனம் வச்சவன் எந்த சித்தாந்தத்தை சேர்ந்தவோ அவனுக்கு இது பிடிக்காது. ஏன்னா வேணிக்கு இவருக்கு வேட்டி பிடிச்சிருக்கு, அவருக்கு வேட்டிங்க கூடியது 8K அந்த திராவிட சித்தாந்தத்துக்கு. அதுக்கப்புறம் ரேணு இவர் ரெய்னா பார்த்த இடங்கள்லாம் என்னடா அந்த ஊரில் திருத்திருவா கோவில்களாக இருக்கிறது, இது ரெய்னா பார்த்த ஒரு விஷயம். இதை இந்த ட்வீட் போடக்கூடியவனுக்கெல்லாம் என்ன பிரச்சனைன்னு சொல்லியாச்சுன்னா, தில்லை நடராஜனையும் திருவரங்கநாதனையும் பீரங்கி வாயிலில் வைத்து பிளக்கும் நாள் என்னாலோ அன்னாலே பொன்னாளுங்கக்கூடிய சித்தாந்தம் இவன் சித்தாந்தம். அப்போ இதுதான் சென்னையின் பண்பாடு அப்படிங்கக்கூடியது ரெய்னா புரிந்து கொள்ளவில்லையே. ரெய்னா இப்படி அவர் தெருவெல்லாம் பார்க்கும்போது அவர் இதைத்தான் பார்த்தாரு, இதை பார்க்கலையே. தமிழ்னு சொன்ன உடனே அடையாளமாக வருவது கோவில்கள், தமிழ் என்று சொன்ன உடனே அவருக்கு அடையாளமாக வரக்கூடியது மந்திரங்கள், தமிழ் என்று சொன்ன உடனே அவருக்கு அடையாளமாக வரக்கூடியது வேஷ்டி, தமிழ் என்று சொன்ன உடனே மனைவி துணைவி இணைவி அது அவர் மனசில் வரல, தமிழ் என்று சொன்ன உடனே இதை காட்டும் பிராண்டி என்று சொன்ன ஈவேரா அவர் நினைவுக்கு வரல. அப்போ தமிழுங்கக்கூடியதுக்குள்ள அடையாளம் ஹிந்துத்துவம்,
இதுதான் அந்த உலகம் பார்த்து கொண்டிருக்கிறது. ஏன் கூட நம்ம ஊர்களில் கூட போயாச்சுன்னா, துலுக்க ஏரியாவுக்கு போனான்னா, அவன் துலுக்கன், நம்ம தமிழாளு. அப்போ எவன் ஹிந்துவோ ஹிந்துவுக்கு தான் தமிழங்கக்கூடிய அடையாளம். இந்த விஷயந்தான் ரெய்னாக்குள்ள ட்வீட்டில் இடம்பெற்றிருக்கு. ரெண்டாவது, ஒரு குறிப்பிட்ட இந்த பிராமணன் எங்கக்கூடிய சமூகத்தை இவர் குறிப்பிட்டுட்டார், அதுதான் எங்களுக்கு வந்து பிரச்சனைன்னு பல ஆளுகள் போய் கிளப்புறாங்க. எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் இதில் இருக்குது. உவே சாமிநாதன் இறங்கக்கூடிய ஒரு பிராமணர் இல்லாமல் இருந்தாச்சுன்னா, இந்த எந்த சங்க இலக்கியங்களும் இன்று பாதுகாக்கப்பட்டு இருக்காது. ஆரியமன்னனுக்கு தமிழர் உறுத்தியது கபிலன் என்பவர் பிராமணர். சங்க இலக்கியங்களில் சங்க இலக்கியத்தில் ஏராளமான புலவர்கள் பிராமணன். இன்னும் சொல்ல போயாச்சுன்னு சொன்னால், ஒரு பழமொழியே இருந்தது. இந்த வெள்ளக்காரன் தான் அதை வந்து ரெக்கார்டு பண்ணவும் செய்திருந்தான். பார்ப்பான் தமிழும் வேளாளன் கிரந்தமும் விழவிழலேன்னு பழமொழி. இது என்ன அப்படின்னா, காப்பியக்குடியில் பிறந்த பிராமணனான தொல்காப்பியனும் வேளாள சமுதாயத்தில் தோன்றிய அமரசிம்மனும் இல்லாமல் இருந்தாச்சுன்னு சொன்னால், தமிழும் காணாமல் போயிருக்கும், சம்ஸ்கிருதமும் காணாமல் போயிருக்கும் அப்படின்னு. இது என்ன அர்த்தம் அப்படின்னா, தமிழுக்கு தொல்காப்பியன் வந்து இது ஒரு தொல்காப்பியத்தை கொடுக்காமல் போயிருந்தால், இந்த பிராமணனாகிய தொல்காப்பியன் தொல்காப்பியத்தை கொடுக்காமல் போயிருந்தாச்சுன்னா தமிழ்னால் பிரயோஜனம் இல்லை. வேளாளன், அதாவது சூத்திரக்குடியில் பிறந்த அமரசிம்மன் அமரகோசம் எழுதாமல் இருந்திருந்தால் சமஸ்கிருதமும் பிரயோஜனம் இல்லாமல் போயிருக்கும் என்பது இந்த பழமொழி. அப்போ இப்போ நம்ம கேள்வி என்ன அப்படின்னு சொன்னால், இப்போ என்ன பிராமணன் என்ன தமிழன் இல்லையா? பிராமணன் இல்லைன்னா இன்றைக்கி தமிழே இல்லை. முதல்ல நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும். தமிழுக்கு உயிரை கொடுத்து தமிழுக்காக பல விஷயங்களை செய்தவர்கள் பிராமணர்கள். ஆனால் அந்த தமிழை, ஹிந்தியை நான் ஏன் எதிர்க்கிறேன்? தமிழுக்காக எதிர்க்கவில்லை. ஆங்கிலத்திற்காக நான் ஹிந்தியை எதிர்த்தேன்னு சொன்ன ஈவே ராமசாமி நாயக்கனுக்குள்ள சீடர்கள் இன்னைக்கு வந்து தமிழை இந்த நாட்டில் வளர வைத்த ஒரு சமுதாயத்துக்கு தமிழுக்கு சம்பந்தம் இல்லைன்னு பேசுகிறான்னா, இதையும் கூட தமிழனுக்கு வேறு எதுவும் அவமானமாக இருக்க முடியாது. முதல்ல வெர்னாக்குலர் லாங்குவேஜ், அதாவது பள்ளிக்கூட பாடத்திட்டங்கள், அதாவது நான் சொல்கிறது வெள்ளக்கார கல்வி திட்டம் வந்ததுக்கப்புறம். வெள்ளக்கார கல்வி திட்டத்துக்கு முன்னாடி எல்லாமே நம்ம ஊரில் எல்லாம் பிரச்சனையே இல்லாமல் இருந்தது. வெள்ளக்காரன் வந்து திண்ண பள்ளிக்கூடத்தம்புட்டியும் ஒழித்தான். ஒழித்து பள்ளிக்கூடம் கொண்டு வந்த உடனே பள்ளிக்கூடத்தில் முதல்ல தமிழ் வழி கல்வி இன்ட்ரடியூஸ் பண்ணினது யாருன்னா ராஜகோபாலாச்சாரி, ராஜாஜின்னு சொல்கிறவர். அவர் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு 1930களில். அப்போ அவர் இங்கே வந்து அப்போ இந்த மாகாணத்தின் முதல்வராக இருக்கக்கூடிய காலத்தில். அன்னைக்கு அதை எதிர்த்தது யார் அப்படின்னா, ஈவேராக்குள்ள ஜஸ்டிஸ் பார்ட்டி கூட்டம் அன்று எதிர்த்தது. இன்றைக்கி இந்த கூட்டம் சொல்லுது, என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால், நீ பிராமணன் என்று சொல்லி தமிழுக்கு நீ வந்து அவமானப்படுத்தி விட்ட. எவன்ட அவமானப்படுத்தினா, தமிழை ஒழிச்சது நீ. இன்றைக்கி இந்த சினிமாக்காரன் இவங்க கூட்டத்தில் ஒருத்தஞ்சேர்ந்து சுற்றி நடக்கிறானே, அவன் கமலஹாசன், அந்த முந்தானத்துக்கு சொல்லியிருக்கான், ஹிந்தி பிரச்சார சபா வைத்து ஹிந்தியை வளர்க்கிறார்கள், அதே மாதிரி தமிழுக்கு ஒரு எக்ஸாம் கொண்டு வந்து நம்ம தமிழை வளர்க்க வேண்டும், ஏன்னால் தமிழ் அழிந்து கொண்டிருக்கிறது. எல்லா மாநிலங்களும் மும்மொழி கொள்கையை வச்சுக்கிட்டு இருக்கும்போது அவன் மொழியெல்லாம் வளர்ந்துக்கிட்டு தான் இருந்தது, அழியலை. தமிழ் வாழ்கைன்னு இவனுக்கு கட்டடத்திலலாம் போட வச்சான். கட்சிக்காரன் அம்புட்டு வேறும் ஃப்ரெஞ்சு இங்கிலீஷ் ஹிந்தி பள்ளிக்கூடத்தை தொடர்ந்து மொத்த பள்ளி கல்வி திட்டத்தையும் ஒழிச்சது மட்டுமில்லாமல் தமிழையும் சேர்ந்து ஒழிச்சது இந்த பயலுக. உருப்படியாக அன்றைக்கி தமிழ் எழுத தெரியாது. ஒரு பேராகிராஃப் எழுதுனா கூட எம்ஏ படித்தவனுக்கே எழுத தெரியல, பாதி பேரை நம்ம பார்க்குறோம். இந்த லட்சணத்தில் இவன் வந்து இந்த சமுதாயத்தை பற்றி சொல்கிறான். அப்போ இதில் என்ன தெரியுது அப்படின்னு சொன்ன இந்த இடத்துல நம்ம கவனிக்க வேண்டியது, ஃப்ரான்சிஸ் சேவியர்னு இந்த நாட்டில் மதமாற்ற வந்த ஒரு பாதிரியார் ஒரு விஷயம் சொன்னான், இந்த நாட்டில் நம் மதமாற்றத்திற்கு பெரும் இடையூறாக இருப்பவர்கள் பிராமணர்கள். இவர்களை ஒழிச்சிட்டாச்சுன்னா இந்த நாட்டை நாம் கிறிஸ்தவமயமாக்கி விடலாம். இவர்கள் தான் நமது எதிரிகள்னு அன்னைக்கு அடையாளம் காட்டினர். ஏன்னா அவன் தமிழை பாதுகாத்துறான், அவன் சம்ஸ்கிருதத்தை பாதுகாத்துறான், அவன் எல்லா சமுதாயத்துக்கும் எல்லா நல்ல விஷயங்களையும் சொல்லி கொடுத்துட்றான், அதனால் இந்த பயலை ஒழிக்காமல் போகக்கூடாது. இது ஃப்ரான்சிஸ் சேவியர் சொன்னது. இந்த சேவியர் சொன்ன அஜெண்டாவை அப்படியே இன்றைக்கி பின்பற்றி கொண்டு இருப்பவர்கள் தான் இந்த திராவிட கமிட்டி சார்ந்தவர்கள். அப்போ இந்த எதிர்ப்பின் மூலம் எங்கேருந்து வருதுன்னா, சேவியர்கிட்டருந்து வருது. அதனால் இந்த ட்வீட்டு இதுக்கப்புறம் அந்த ஜேம்ஸுங்க கூடியவர் தான் அந்த கமெண்டேட்டர்னு நான் கேள்விப்பட்டேன். அவர் அதை எடுத்த உடனே அதுக்கு கீழே போட்டால் பதிலும் சேர்ந்து போயிடும்ல, ட்வீட்டு போட்டால் அதுக்குள்ளே ரிப்ளையும் சேர்ந்து போயிடும். அதனால் அது பின் அது நீக்கப்பட்டது எங்கக்கூடிய செய்தியும் நம்ம பார்த்தோம்.
அப்போ இந்த சமுதாயத்திற்கு மீது துவேஷம் என்பது வளர்த்து விடப்படுவதன் காரணம் என்னங்கக்கூடியதை சேவியரை வைத்து நாம் புரிந்து கொள்ளலாம். ஒரு சமுதாயம் தமிழுக்காகவே வாழ்ந்த ஒரு சமுதாயத்தை அந்த மொழிக்கு சொந்தமில்லை என்று இவர்கள் நீக்குவதின் நோக்கம் என்னென்னா தமிழை சீக்கிரம் அழிக்கணும் என்கக்கூடிய ஒரு காரணத்திற்காக மட்டும். மூணாவது நம்ம இதில் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, இந்த நாட்டில் ஹிந்து பண்பாடு தான் தமிழ் பண்பாடு என்பதை ரெய்னாக்குள்ள அந்த பதில் ட்வீட்டிலிருந்து நம்மால் தெளிவாக தெரிந்து கொள்ள முடிகிறது. இந்த மூணு விஷயமும் நடந்ததுனால தான் ஜேம்ஸ் அந்த ட்வீட்டை எதிர்த்தாரோன்னு. ஏன்னா இந்த தமிழுக்காக வேண்டி ட்வீட்டு போட்ட ஆளுக்குள்ள பேர் ஜேம்ஸ், என்ன இது, என்ன சங்கத்தமிழில் உள்ள வார்த்தையா? அப்போ அதிலிருந்து இதோட நோக்கம் என்னங்கக்கூடியதை நம்ம புரிந்து கொள்ளலாம். இது ஒரு நல்ல சர்ச்சையாக நான் நினைக்கிறேன். மத ரீதியில் தமிழ் இனத்தை கூறு போட்டு மத அரசியல் செய்கிறது பாஜக அப்படின்னு சொல்லிட்டு திமுக எம்பி விஜிலா சத்யானந்த் சொல்லியிருக்காங்க. எதுக்கு இப்போ அவங்க அது மாதிரி சொல்லியிருக்காங்கன்னா, ஏற்கனவே அண்ணாமலை அவர்கள் வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தார், திமுக வந்து சிறுபான்மை அரசியல் செய்கிறது, அரசியல் கட்சிகளிலும் சரி பதவிகளிலும் சரி சிறுபான்மையினருக்கு முக்கியத்துவம் கொடுத்து வருகிறது, இதை வந்து பாஜக புரிந்து கொள்ள வேண்டும், இந்து மக்களுக்கு இதை எடுத்து கூற வேண்டும் அப்படின்னு சொல்லி அவர் வலியுறுத்தி அவர் சொல்லியிருந்தார். இதற்கு தான் விஜிலா சத்யானந்த் இது போல் அவங்க சொல்லியிருக்காங்க. தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மூன்று மாவட்டங்களிலும் கிறிஸ்தவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள், அதனால் இயற்கையாக அவர்களுக்கு பிரதிநிதித்துவம் கிடைப்பது என்பது இயற்கையானது. இப்போ கன்னியாகுமரியில் வந்து சுரேஷ் ராஜன் தோத்து விட்டார், அதே நேரத்தில் மனோ தங்கராஜ் ஜெயிச்சிருக்கிறார், அதனால் மனோ தங்கராஜுக்கு பதவி கொடுக்கப்பட்டிருக்கிறது. திருநெல்வேலியில் எடுத்துக்கொண்டோம் என்றால் ராதாபுரத்தில் அப்பாவு ஜெயித்திருக்கிறார், இதில் வந்து பாளையங்கோட்டையில் வந்து அப்துல் வஹாப் ஜெயித்திருக்கிறார், அதனால் ரெண்டு பேருக்கு ஒரு மாவட்டத்தில் அமைச்சர் பதவி கொடுக்க முடியாதனால ஒருத்தருக்கு சபாநாயகர் ஒருத்தருக்கு வந்து அமைச்சர் பதவி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல் தூத்துக்குடி எடுத்துக்கொண்டோம் அப்படின்னு சொன்னால் கீதா ஜீவனுக்கு ஜெயிச்சிருக்காங்க, அவங்களுக்கு கொடுத்துருக்கோம், அனிதா ராதாகிருஷ்ணனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இதில் எங்கேருந்து மதம் வந்தது, என்னையும் வந்து கிறிஸ்தவர்கள் தான் அப்படின்னு என்னையும் அப்படி தான் பார்க்குறாங்க, ஆனால் திமுக மட்டும்தான் மதச்சார்பற்ற கட்சி, அப்படி என்னுடைய முன்னோர்கள் கூட இந்துக்கள் தான், நாங்கள் இடையில தான் மதம் மாறினோம் அப்படிங்கிறதையும் அவர் சொல்லிட்டு மேலும் சொல்கிறார், வாஜ்பாய் பிரதமராக இருந்தபோது கிறிஸ்தவர்கள் நிறைய பேர் வந்து ஓட்டு போட்டார்கள், இப்பொழுது அது நிகழவில்லை, ஏன் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும், அதுக்கு காரணம் இதுதான், அந்த மத அரசியல் தான் காரணம், அதனால் அண்ணாமலை வந்து அவரே வந்து அவருடைய கட்சியை வந்து குழிதோண்டி புதைக்கிறார் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அண்ணாமலை தன் கட்சியை குழிதோண்டி புதைக்கிறாரா, இல்லைன்னா திமுக வரக்கூடிய காலத்தில் திமுகவை குழிதோண்டி புதைக்கப் போகிறதாங்கக்கூடியதை இனி வரக்கூடிய காலத்தில் நம்ம பார்ப்போம். கவனிக்க வேண்டியது என்னன்னா, இன்றைக்கி இந்த அம்மா இதை பேசுகிறதுக்கு முன்னாடி முதல் நியூஸ் நீங்கள் என்ன சொன்னீங்க, ஒரு பாதிரியார் நாங்கள் போட்ட பிச்சையில் ஜெயித்தவன் தான் ஒன்றுன்னு சொல்லியிருக்கார். அப்போ மதத்தின் அடிப்படையில் அரசியல் செய்தது திமுகவா பாஜகவா? ஒன்று. அடுத்தது மனோ தங்கராஜ், இந்த பக்கம் அப்பாவு, இந்த பக்கம் வஹாபு, வரிசையாக கிறிஸ்தவ பேர்களா துளுக்க பேர்களா சொல்கிறீங்களே, இந்த மூணு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பாப்புலேஷனை எடுப்போம், எவ்வளவு சதவீத இந்துக்கள், எவ்வளவு சதவீத முஸ்லீம்கள், எவ்வளவு சதவீத கிறிஸ்தவர்கள்னு பார்ப்போம். அந்த அடிப்படையில் பார்த்தாச்சுன்னா இந்த மூணு மாவட்டத்திலையும் சேர்ந்து உங்களுக்கு ஒரே அனிதா ராதாகிருஷ்ணன் ஹிந்து தான் உங்களுக்கு கிடைச்சாடல. அப்போ மதத்தின் அடிப்படையில் மந்திரி பதவியை ஒதுக்குவது திமுக, அப்போ மதச்சார்பற்ற கட்சியா திமுக மதவாத கட்சியா? மதத்தின் அடிப்படையில் தானே நீங்கள் இப்போ மந்திரி சபையை ஒதுக்கியிருக்கியே. அடுத்தது பாதிரியாரும் முல்லாவும் சொன்னபடி தான் நாங்கள் வந்து ஓட்டு போட்டோம், ஏன்னா துளுக்க உங்களை பார்த்து எங்களை அடிக்கடி சொல்லுவான், எங்கள் ரோமத்தை கூட பிடுங்க முடியாதுன்னு சொல்கிறான், அதையேத்தான் நாங்களும் சொல்கிறோம், இதைத்தான் பைபிளும் சொல்லியிருக்கிறதுன்னு அந்த பாதிரியார் பேசியிருக்கார் அப்படின்னு சொன்னால், மதவாதிகளுக்கு கட்டுப்பட்டு கட்சி நடத்த ஓட்டுக்காக கட்சி நடத்தக்கூடியது திமுக, இந்த அமைச்சர்களெல்லாம் அந்த மதவாதிகளின் ஏஜெண்ட். சுரேஷ்ராஜன் தோற்று போனார் அப்படி, ஏன்னா அவர் ஹிந்துவாக இருந்ததுனால அவர் தோற்று போனார், அதான் சொல்லு சுரேஷ்ராஜன் தோற்று போட்டார், அவங்க ஜெயித்தாங்க அதனால நான் ஓட்டு போட்டோம். அப்போ ஹிந்து தோற்று போனால் கிறிஸ்தவன் ஜெயிக்கிறான், அப்போ இதில் யார் மதவாத? அப்போ அந்த மதத்தின் அடிப்படையில் தானே ஓட்டு விழுந்திருக்கு. அல்ல, அவங்க ஒன்று சொல்லியிருக்காங்க, நயினார் நாகேந்திரன் எப்படி ஜெயிச்சாரு, நயினார் நாகேந்திரன் போட்ட இடத்துல கூட சில கிராமங்கள்லாம் வந்து கிறிஸ்தவ தலித்துக்கள் தான் அதிகமாக இருக்காங்க, அப்போ என்ன அவர் வந்து பெரும்பான்மை ஓட்டில் மட்டும்தான் அவர் ஜெயிச்சாரா, அப்போ பாஜக வந்து பெரும்பான்மை ஓட்டில் மட்டும்தான் ஜெயிச்சது அப்படின்னு உங்களால் சொல்ல முடியுமா அப்படின்னும் ஒரு கேள்வி அவங்க கேட்டிருக்காங்க. அதில் எல்லா மைனாரிட்டிகள் யாருமே பாஜகவுக்கு ஓட்டு போடவில்லைன்னு சொல்லி இவங்க கட்சிக்காரங்க தானே கொஞ்சம் முன்னாடி கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி பேசினாங்க, வேற யார் பேசினாங்க? ரெண்டாவது, நாங்கள் எல்லா மைனாரிட்டிகளும் ஒன்று சேர்ந்து ஓட்டு போட்டால் எந்த மோடியால் ஜெயிக்க முடியாதுன்னு பேசினது இதே கிறிஸ்தவ அமைப்புகள் தானே தேர்தலுக்கு முன்னாடி? தேர்தலுக்கு முன்னாடி இவங்க தானே பேசினாங்க. அப்போ மதத்தின் அடிப்படையில் இவ்வளவு தொடர்ந்து இந்த அரசியலை செய்து கொண்டிருப்பவங்க இவங்க தானே?
இப்போ அண்ணாமலை என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், இந்த மாதிரி மதத்தின் அடிப்படையில் வேலை செய்யக்கூடிய அரசியலுக்கு இந்த மத அரசியலை நாம் புறக்கணிப்போம், உண்மையான அரசியலுக்கு நாம் வருவோம்னு இன்றைக்கி அண்ணாமலை சொல்லியிருக்கார். அது இப்போ திமுகவுக்கு வந்து பிரச்சனையாகுது. இப்போ இது சாதாரணமான ஒரு மனுஷன், மதவெறி இல்லாத ஒருத்தன் இந்த அறிக்கையை பார்த்தா அந்த ஆள் சொல்கிறதுல என்ன தப்பு இருக்குன்னு தானே கேட்பான். ஏன்டா நீ வந்து ஓட்டு போட்ட பிச்சைன்னு ஒருத்தன் சொல்கிறான். ஏன் இவங்க எம்எல்ஏ தான் திருப்பூரில் ஜெயித்த உடனே நான் ஜெயித்ததுக்கு இந்த துளுக்கம் ஓட்டு போட்டது தான் என் காரணம் அப்படின்னு அந்த கூட்டத்தில் அவங்க கூட்டத்தில் திருப்பூரில் சொன்னான். அப்படி அதே மாதிரி இன்னொருத்தர் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் ஈரோட்டில் போட்டிக்கிட்டார். அவர் தோக்கும்போது தெளிவாக சொன்னார், எனக்கு எல்லா ஓட்டும் நல்லா வந்தது, ஒரு 47,000 ஓட்டு தொழுக்க ஏரியாவில் ஓட்டு ஒட்டுமொத்தமாக விழுந்து மாதிரி விழுந்ததுனால் நான் தோத்தேன். அப்போ வந்து மதத்தின் அடிப்படையில் ஓட்டு போடுவது எந்த விதத்தில் நியாயம்னு அந்த கேண்டிடேட்டே கேட்டிருந்தார். அப்போ அவ்வளோ ஓட்டு நயனாநாயந்திரனுக்கு விழுந்துச்சா மாறி விழுந்துச்சான்னு இப்போ கேள்வி கேட்கும்போது நம்ம இப்போ இந்த ரெண்டு விஷயத்தையும் நம்ம மேற்கோள் காட்ட வேண்டியிருக்கு. ஏன் இப்போ பாஜக தலைவர் முருகன் தோக்கும்போது கூட எந்தெந்த வார்டுலெல்லாம் வேற முஸ்லிம்களுக்கு அதிகம் இருந்தாங்களோ அந்த ஓட்டில் அந்த இடத்துல எல்லாம் ரொம்ப குறைவான வாக்குகள். அண்ணாமலை தொகுதியிலும் அப்படித்தான், பள்ளப்பட்டி பகுதியில் வந்து வாக்குகள் மிகவும் குறைவாக இருந்தது. அப்போ மதத்தின் அடிப்படையில் ஓட்டு போடுறது யார் இதைத்தானே இன்னைக்கு அண்ணாமலை கேட்குறாரு. மதத்தின் அடிப்படையில் ஓட்டு போட்டதுக்கு ஏதோ இவர்களுக்கு மோடி இவர் அதுக்காக தான் சொல்கிறாங்க. வாஜ்பாய் இருக்கும் போதெல்லாம் ஓட்டு போட்டாங்க, இப்போ ஓட்டு போடல. இன்னைக்கு வாஜ்பாய் இருக்கும்போது எந்த கிறிஸ்தவம் ஓட்டு போட்டான் நான் சொல்கிறேன். அந்த நேரத்தில் நடந்த ஒரு விஷயம், எல்லா இடத்துலையும் அதிமுக கூட்டணி ஜெயிச்சுக்கிட்டு இருந்தது, ஆனால் கன்னியாகுமரி மாவட்டத்தில் வரும்போது மட்டும் அதிமுக கூட்டணி தோத்துச்சு 1998 எலெக்ஷனில். எப்படி தோத்துது விஷயம் வேற ஒன்றும் கிடையாது, ஏன்னா எதிர்பக்கத்தில் நின்னது கிறிஸ்தவர், இந்த பாஜகவில் நின்னது பொன் ராதாகிருஷ்ணன். இது இப்போ மட்டும் இல்லை, பாஜகங்க கூடிய கட்சி தமிழகத்தில் பெரிய அளவில் வரத்துக்கு முன்னாடியே இதே கன்னியாகுமரி. இந்த அம்மா கன்னியாகுமரி தூத்துக்குடி திருநெல்வேலியை சொன்னதுனால நான் அந்த தகவலை சொல்கிறேன். பொன் விஜயராகவன் ஒருத்தர் ஜனதா கட்சி சார்பாக போட்டியிட்டார். அப்போ ஜனதா கட்சியோடு திமுக கூட்டணி, எதிர்பக்கத்தில் அதிமுக காங்கிரஸ் கூட்டணியில் டென்னிஸ் தேர்தலில் போட்டியிட்டார். கம்யூனிஸ்டும் திமுக ஜனதா எல்லாமே பெரிய கூட்டணி. இதை தவிர அப்போ ஹிந்து முன்னணி சுயேட்சையாக ரெண்டு தொகுதியில் வேட்பாளரை நிறுத்தினாங்க. பாஜக குளச்சலில் வேட்பாளரை நிறுத்தியது. எம்ஆர் காந்தியன் அங்கே நின்னார், இங்கே பாலச்சந்திரன் நின்று எலெக்ஷன் நின்னார், அங்கே மோகன்தாசன் எலெக்ஷன் நின்னார். அப்போ தேர்தல் முடிவு வருது, பாலச்சந்தர் ஜெயிக்கிறாரு, அங்கே ஹேமச்சந்திரன் ஜெயிக்கிறாரு கம்யூனிஸ்டில், அங்கே கம்யூனிஸ்டில் டிமணி ஜெயிக்கிறாரு. இங்கே இன்னொரு கிறிஸ்தவ வேட்பாளர் ஜெயிக்கிறார். அசம்பிளியில் வந்து திமுக கூட்டணியும் அதிமுக அல்லாத சுயேட்சை ஹிந்து முன்னணி வேட்பாளரும் ஜெயிக்கிறாங்க 4 சீட்டுக்கு மேலே. பாராளுமன்றத்தில் பொன் விஜயகரன் தோல்வியடைகிறார், டென்னிஸ் வெற்றி பெறுகிறார். கீழே ஓட்டு போடும்போது எல்லாவனும் எனக்கு ஓட்டு போட்டான், தம் மதத்தை சார்ந்தவன் யாருன்னு பார்த்து ஓட்டு போட்டான். மேலே வரும்போது டென்னிஸ் என்ற கிறிஸ்தவனுக்கு ஓட்டு போட்டான். திமுகவில் இருக்கக்கூடிய திமுக கிறிஸ்தவன் ஓட்டு போடலை கூட்டு விஜயராகவனுக்கு, விஜயராகவன் போட்டியிட்ட ஜனதா கட்சியில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவன் விஜயராகவனுக்கு ஓட்டு போடலை, கம்யூனிஸ்டில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவன் விஜயராகவனுக்கு ஓட்டு போடலை, கூட்டணிக்கு துரோகம் செய்து காங்கிரஸில் இருக்கக்கூடிய டென்னிஸ் என்ற கிறிஸ்தவருக்கு ஓட்டு போட்டான். இது அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வரலாறு, தேர்தல் வரலாறு. இந்த வரலாற்று பின்னணியில் இன்றைக்கி இந்த அம்மா இந்த உண்மையான வரலாற்றை இன்றைக்கி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று இன்றைக்கி அண்ணாமலை சொல்லியிருக்கிறார். இப்போ வலிக்கத்தனை செய்யும் அந்த அம்மாவுக்கு, இவ்வளவு நாள் இந்த மதவாதத்தை வச்சு தானே இவ்வளவு நாள் எம்எல்ஏக்களையும் எம்பிக்களையும் தேர்ந்தெடுத்து இவர்கள் அழகு பார்க்கிறார்கள். இந்த எம்எல்ஏக்கள் எம்பிக்களை வச்சுக்கிட்டானே சர்ச்சு பல காரியங்களை சாதித்து கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டில். ஸோ இன்னைக்கு இந்த விஷயத்துக்கு அண்ணாமலை சாபமணி அடிக்க வேண்டும் என்று சொன்ன உடனே திருடனுக்கு பயம் வந்துருச்சு, ஐயையோ போலீஸ்காரன் வந்துட்டான் அதனால இனி நம்ம பொழப்பு நாரி போகுமேங்கிற பயம் வந்துருச்சு. அதை அந்த அம்மா அப்படி வெளிப்படுத்தியிருக்கு. அதனால் இது பாஜகவுக்கு அழிவை தராது, இது மதவாத அரசியலுக்கு முடிவு கட்டுவதற்காக பாஜக தன் விஸ்வரூபத்தை எடுக்க தொடங்கி இருக்கிறதாக நான் நினைக்கிறேன். என்சிஇஆர்டி வரலாற்று புத்தகத்தில் மாற்றங்கள் கொண்டு வருவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இடதுசாரி வரலாற்று ஆராய்ச்சியாளர்கள் ஒரு கடிதத்தை பார்லிமெண்ட் குழுவுக்கு எழுதியிருக்கிறார்கள். ஒரு 100 பேர் கொண்டவர்கள் இதில் எழுதியிருக்காங்க.
அதில் அவங்க என்ன சொல்லிக்கா, அதில் வந்து நம்ம இந்திய வரலாற்று ஆராய்ச்சியாளர்களும் இருக்கிறார்கள், வெளிநாட்டு ஆராய்ச்சியாளர்களும் அதில் இருக்கிறார்கள். அந்த கடிதத்தை எழுதியதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ வந்து சில மாற்றங்களை வந்து வரலாற்று புத்தகத்தில் கொண்டு வரதற்காக என்சிஇஆர்டி சொல்லியிருக்கிறது. அவை எதுவுமே உண்மைக்கு புறம்பான வரலாற்று செய்திகள், அது மட்டும் இல்லாமல் அதில் வந்து திரிபுகளும் நிறைய இருக்கிறது, அதனால் இதை கொண்டு வரக்கூடாது அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இது ஒரு மதம் சார்பாக, ஒரு குறிப்பிட்ட மதம் சார்பாகவும் வரலாற்று புத்தகங்களில் அந்த ரிவிஷன்களை மேற்கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லி அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அவங்க கடிதம் எழுதியிருக்காங்க. அதில் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு ஒரு சாம்பிளுக்கு ஒரு 4-5 பேரை சொன்னால், ரொமிலா தப்பார், அதுக்கப்புறம் மாயா ஜான் டெல்லி யூனிவர்சிட்டி, அதுக்கப்புறம் ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தினுடைய ப்ரொஃபஸர்கள், இது போன்ற அந்த பட்டியல் நீண்டு கொண்டு செல்கிறது. இதில் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னால், அவங்க என்ன சொல்லுங்க, இதில் இன்னொரு வார்த்தை கூட இருக்குது, இர்ரெலவன்ட் போர்ஷன்ஸ் ஆஃப் ஹிஸ்ட்ரி எல்லாம் இப்பொழுது தேவையா, அதுவும் அவர் சொல்லியிருக்காங்க. என்னென்னா, இந்தியாவின் பண்டைய வரலாறுலேருந்து எல்லாத்துக்கும் ஈக்குவலாக முக்கியத்துவம் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க அரசாங்கம். அப்போ அதெல்லாம் இர்ரெலவன்ட் போர்ஷன். அதில் எது வருது? சிந்து சமவெளி நாகரீகம் வரும், மகாபாரத காலங்களில் நடந்த விஷயங்கள், இது எல்லாமே இந்த வரலாற்றுக்குள்ளே வரப்போகுது. அதனால் அது வந்து இர்ரெலவன்ட் அவங்க பார்வையில். இந்த லெட்டர் எழுதினாங்கல்ல, தென்கிழக்கு ஆசியாவின் விருது பெற்ற ஈவேரான புஸ்தகத்தில் எழுதும்போது ஏன் ஒரு பய லெட்டர் எழுதலை? யுனெஸ்கோவில் முதல்ல அப்படி ஒரு விருது கிடையாது, ஒன்று. ரெண்டாவது, தமிழ்நாடு தென்கிழக்கு ஆசியாலேயும் இல்லை. சரி, இப்படி ஒரு கிளாரிங்கான தப்பு வரும்போது இவங்களில் ஏன் லெட்டர் எழுதலை? அன்னைக்கு இந்த பொய்யை வந்து பாடத்திட்டத்தில் வைத்தது இந்த கூட்டம் தானே. அதுக்கப்புறம் ஆரிய இன்வேஷன் தியரி அப்படின்னு ஒரு தியரி ஆரம்பத்தில் எழுதின வரலாற்றாசிரியர்கள் பெர்ஹாப்ஸ் மேபி இப்படியெல்லாம் தான் எழுதியிருப்பாங்க. அப்போ இருக்கலாம், இப்படி கூட இருக்கலாம், இந்த அந்த மாதிரி ஹேஷியத்தில் எழுதியவர்கள். அதாவது இறுதியான முடிவற்றதாகத்தான் இந்த ஆரியன் இன்வேஷன் தியரி என்பது எழுதப்பட்டது முதல்ல. அதுக்கப்புறம் ஜெனட்டிக் ஸ்டடியெல்லாம் வந்து இந்த இன்வேஷன் தியரியே பொய் என்பதை நிரூபித்து விட்டார்கள். அப்புறம் அதை பாடத்தில், அதாவது அன்ப்ரூவன் திங், அதை இவ்வளவு காலம் பாடத்திட்டத்தில் சேர்த்தது நீங்கள் தானே. அப்போ ஃபேக்ட் பற்றி கவலைப்படக்கூடியவங்க ஏன் அன்னைக்கு வந்து வாயை திறக்கலை? அன்னைக்கு நீங்கள் இதெல்லாம் தப்புன்னு சொல்லியிருக்கணும் இல்லை? அப்புறம் காலத்துக்கு ஒவ்வாத பழைய விஷயங்கள் எல்லாம் படித்து எதற்கு? என் கேள்வி என்ன அப்படின்னு சொன்னால், அசோகன் மரம் நட்டான் காலத்துக்கு ஒவ்வக்கூடியது, அக்பர் மரம் நட்டார் காலத்துக்கு பொருந்தும், இந்த நாட்டில் இந்துக்கள் தட்சசீலா என்ற பல்கலைக்கழகத்தை நிறுவினார்கள், காஞ்சிபுரத்தில் பெரும் பல்கலைக்கழகங்கள் இருந்தன, அது சொன்னால் இது காலத்துக்கு ஒவ்வாது. ஏன்னா அவன் பௌத்தன், இவன் துலுக்க, அதனால் இது காலத்துக்கு தேவைப்படும், இதெல்லாம் காலத்துக்கு தேவைப்படாது, ஏன்னா இவன்லாம் ஹிந்து. அப்போ காலத்துக்கு தேவை என்பதை எது நிர்ணயிக்கிறது என்றால் மதம் நிர்ணயிக்கிறது. அப்போ இவ்வளவு நாளும் மதவாத வரலாறாக இருந்தது, இதற்கு மேலே இந்த மதவாத வரலாறுக்கு விடை கொடுத்து விட்டு ஆதாரத்தின் அடிப்படையில் பாரத நாட்டின் வரலாறு எழுதப்பட இருக்கிறது. இப்போ இதுதான் இப்போ இவங்க பிரச்சனை. இவ்வளவு காலமும் விடுதலைக்கு அப்புறம் இவ்வளவு வருஷம் துலுக்கனுக்கு சாதகமாகவும் வெள்ளக்காரனுக்கு சாதகமாகவும் இந்த நாட்டின் பண்பாட்டை சீர்குலைப்பதை மட்டுமே மையமாக வைத்து, இல்லைன்னு சொன்னால் பாடத்திட்டத்தில் ஒரு பாதிரியார் சொல்கிறான், எவ்வளவு கிறிஸ்டியன் பிரின்சிபிள்ஸை நான் திணிச்சிட்டேன் பார்த்தியான்னு. சரி, அப்புறம் அவன் சொன்ன உடனே இந்த மாதிரி பாடத்திட்டத்தில் நீங்கள் மதத்தை சேர்த்து விட்டீர்கள்னு சொல்லி இந்த அறிஞர்கள் எவனா ஒருத்தன் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு லெட்டர் எழுதுனானா? 1 ரூபாய் எழுதலை. அப்போ அதெல்லாம் தப்பு கிடையாது. இந்த அயோக்கியத்தனத்தை எல்லாம் இந்த புதிய பாடத்திட்டம் சரி செய்ய போகிறது, அதுதான் இவங்க பிரச்சனை. பித்தகோரஸ்தீனம் என்று சொன்னால் இவர்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இல்லை, அதுக்கு பல வருஷங்களுக்கு முன்னாடியே நம்ம நாட்டில் இந்த பழக்கம் இருக்குதுன்னு சொன்னால் இவங்களுக்கு ஆகாது. ஏன்னா இந்தியா என்ற பெருமித உணர்வு இந்த நாட்டு மக்களுக்கு வந்து விடுமோ, அது வந்துடக்கூடாது. அது வந்தாச்சுன்னா இவன் மதம் மாற மாட்டான், அது வந்தாச்சுன்னு சொன்னானே இவன் ஸ்டாலினுக்கும் லெனினுக்கும் இவன் மாலை போட்டுக்கிட்டு நிற்க மாட்டான், அது வந்தாச்சுன்னு சொன்னான்னா இவன் அன்பு மறக்கு மணக்குது அருள் சுரக்குது அரபு நாட்டிலேன்னு ஓடமாட்டான். ஸோ இதுக்கெல்லாம் பிரச்சனை வந்துடும் இல்லை, அதனால் இது வரக்கூடாது அப்படின்னு இன்றைக்கி கடிதம் எழுதியிருக்கிறார்கள். இந்த கடிதத்துக்கு எனக்கு தெரிஞ்சு இட் இஸ் ஆஃப் அ நியூசன்ஸ் வேல்யூங்கிறதையும் கூட, இதுக்கு எந்த ஒரு வேல்யூவும் இருக்க போகிறதில்லை. விரைவில் மோடி அரசு மாற்றங்களை கொண்டு வர வேண்டும். இவங்க கடிதம் எழுதும் போதே நம்ம ஒரு விஷயத்தில் உறுதிப்படுத்திக்கணும். என்ன உறுதிப்படுத்தணும்னா, சரி, மோடி அரசு சரியான வழியில் சென்று கொண்டிருக்கிறது,
ஏன்னா அடிக்கடி சோ இந்த வார்த்தையை சொல்லுவார். இடதுசாரிகள் ஒரு விஷயத்தை எதிர்த்தாச்சுன்னா அந்த விஷயம் சரின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி இந்த கூட்டம் எதிர்த்துருச்சா, அப்போ சரியான வழியில் தான் அரசாங்கம் சென்று கொண்டு இருக்கிறது என்பதை இந்த கடிதம் உறுதிப்படுத்துவதாக நான் நினைக்கிறேன். பாகிஸ்தானுக்கு சென்றுள்ள சீன விசாரணை குழுவால் உள்நாட்டில் மிகப்பெரிய ஒரு சர்ச்சை ஏற்பட்டுள்ளது. என்ன அப்படின்னா, ஜூலை 14 அன்னைக்கு கைபர் பக்துன்வா மாகாணத்தில் ஒரு குண்டுவெடிப்பு நிகழ்ந்தது. அதில் வந்து 4 சீனர்கள் உட்பட ஒரு 12 பேர் மரணம் அடைந்தார்கள். இதை வந்து பாகிஸ்தான் என்ன சொல்லுது, இது குண்டுவெடிப்பு அல்ல, இது வந்து ஒரு வாயு கசிவுனால ஏற்பட்ட ஒரு விபத்து அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான் சொல்கிறது. ஆனால் சீனா வந்து இதற்காக வந்து ஒரு விசாரணை குழுவை வந்து நாங்கள் அனுப்ப போகிறோம், பாகிஸ்தானும் சீனாவும் சேர்ந்து இதை வந்து விசாரிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சீனா பாதுகாப்பு அமைச்சர் வந்து சொல்லியிருக்கிறார். இது வந்து எங்கள் உள்நாட்டில் ஒரு சில சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. ஆனால் அதே சமயத்தில் சீன தொழில்நுட்ப குழு இப்போ பாகிஸ்தானுக்கும் சென்று மொழியிருக்கிறது. இதன் மூலமாக பாகிஸ்தானுக்கு வந்து சீனா தான் பாஸாக இருக்கிறது அப்படிங்கிறத இந்த காட்டுவதாகவும் இது இருக்கிறது. இல்லை, இது நான் முன்னாடி சொன்ன தடியெடுத்தவனுக்கு தடியால் தான் ஜாவு, இதுதான் நடந்து கொண்டு இருக்கிறது. நம்ம எதை கவனிக்கணும் அப்படின்னு சொன்னால், இதை பற்றி ஏற்கனவே செய்திகள் சிந்தனைகள் இந்த செய்தியை நம்ம விரிவாக பார்த்துட்டோம். ஆனால் இப்போ சீனா என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னால், அவனுக்குள்ள குழுவை வைத்து நான் தான் விசாரிப்பேன் அப்படின்னா, பாகிஸ்தானோட சட்டத்திட்டங்களுக்கெல்லாம் நான் கட்டுப்பட முடியாது, என் சட்டத்துக்கு பாகிஸ்தான் கட்டுப்பட வேண்டும். இது எதுக்கு காட்டுகிறது அப்படின்னு சொன்னால், சைனாவுக்கு சாதகமாக போகக்கூடிய ஒவ்வொரு நாடுகளும் அந்த நாடு தனது அந்தஸ்தை சுதந்திரத்தை சைனாவிடம் அடகு வைத்து கொண்டிருக்கிறது என்பதை இது காட்டுகிறது. இப்போ பக்கத்தில் இதே தான் இலங்கையில் நடந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு இலங்கை கிட்டத்தட்ட சைனாவுக்கு தன்னை அடகு வைத்து விட்டது. இந்த நேரத்தில் நம்ம எதை கவனிக்கணும்னா, அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் ஆட்சி முடியும் போது இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் இடையில் ட்ரேட் டெபிசிட் வித்தியாசம் பெருசாக இல்லை. ஆனால் மன்மோகன் சிங் ஆட்சி முடிந்து நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சி வரும்போது சைனாவுக்கு சாதகமாக 33 மடங்கு ட்ரேட் டெபிசிட் மாறியது. இது பின்னணியில் நம்ம எதை கவனிக்கணும்னா, ராகுல் வின்சி, அதாவது காங்கிரஸ் தலைவராக இருந்த அன்னைக்கு தலைவராக இருந்த ராகுல் காந்தி என்பவர் சைனாக்காரன்ட்ட போய் ஏதோ ஒரு சீக்கிரட்டாக ஒரு ஒப்பந்தம் போட்டார். இதுவரை அந்த ஒப்பந்தத்தில் என்ன விஷயம் இருந்தது என்பது யாருக்கும் சொல்லப்படவில்லை. அப்போ இந்த 33 பங்கு இந்த டெபிசிட் மாறியது, இந்த கையெழுத்து போட்ட ஒப்பந்தம், இதை வைத்து பார்க்கும்போது எப்படி சீனாவிடம் பாகிஸ்தான் தன்னை அடமானமாக வைத்துள்ளதோ, எப்படி இன்று இலங்கை தன்னை சீனாவிடம் அடமானமாக வைத்ததோ, அப்படி காங்கிரஸ் கட்சி அன்று பாரத நாட்டையும் அடமானமாக வைத்திருக்கிறது என்பதைத்தான் காட்டுகிறது. ஏன்னா சைனாவுக்கு ஆதரவாக இந்த நம்ம நாட்டிலிருந்து பேப்பர்கள் எழுதக்கூடிய எல்லா அநேகமான பேப்பர்கள் சீனாவின் ஆதரவாகத்தான் செயல்பட்டு வருகிறார்கள். காட்சி ஊடகங்களும் சீனாவுக்கு ஆதரவாக ஒரு நிலைப்பாட்டைத்தான் எடுத்து வருகிறது. அது மட்டுமல்லாமல் நம்ம பார்க்கக்கூடிய பல யூனிவர்சிட்டிஸில் சீனாவுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாடு தான் அகடமிஷியாலையும் நம்ம பார்க்குறோம். இன்னும் சொல்லப்போனால் வெளிப்படையாகவே சீனாவுடன் நம்ம வந்து பேச்சுவார்த்தைக்கு போகணும்னு தான் நிறைய ஆளுகள் அந்த நேரத்தில் பேசினார்கள். அப்போது வெவ்வேறு நாடுகள் எப்படி சீனாவிடம் அடிமையாக மாறி தங்களை அழித்து கொண்டார்களோ, இதே மாதிரியான ஒரு முயற்சியை காங்கிரஸ் அரசாங்கம் இந்த நாட்டில் செய்திருந்தது இல்லைன்னு சொன்ன யோசிச்சு பாருங்கள். 2013 இராணுவ அமைச்சராக இருந்த ஏகே ஆண்டனி என்ன சொன்னார், சைனா நல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணிட்டான், நம்ம பக்கம் எதுவும் இல்லை, அதனால் நம்மால் எதுவும் செய்ய முடியாதுன்னு பார்லிமெண்ட்டில் பேசினார். இது 2013. ஆனால் 2020 20 இந்திய இராணுவ வீரர்கள் பலிய தானம் செய்யப்பட்டவுடன் 40 சீன வீரர்கள் கொல்லப்பட்டார்கள் கூடிய நிலை மாறியது. இன்னைக்கு என்டையர் அந்த ஈஸ்டர்ன் ஃபிளாங்கில் இந்தியா அவங்களுக்குள்ள பார்டர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பெருக்கி இருக்கிறது. இது முழுக்க பாலங்கள்லாம் கட்டி பார்டர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இப்போ இது எதை காட்டுகிறது அப்படின்னு சொன்னால், சீனாவும் இந்த பக்கம் இலங்கையும் பாகிஸ்தானிடம் அடிமைப்பட்டன, இதே மாதிரி இந்தியா அடிமையாக முயற்சி செய்தது, இறைவன் அருளால் நரேந்திர மோடி ஆட்சி வந்து அதை தடுத்து உள்ளது. அப்போ சைனாவுக்குள்ள இன்னைக்கு தேவை என்ன அப்படின்னு சொன்னால், உலகம் முழுவதும் அது ஒரு சூப்பர் பவராக இருக்கணும்னா, எப்படி அமெரிக்காவுக்கு அடிமைகளாக உலகத்தில் பல நாடுகள் இருந்தாங்களோ, அதே மாதிரி சீனா தனக்கு அடிமையாக
பல நாடுகளை மாற்றி வச்சா தான் அதுக்குள்ள அந்த அம்பிஷனை வந்து சீனாவால் செயல்படுத்த முடியும். அதற்காக சைனா இப்படி திட்டமிட்டு ஒவ்வொரு நாட்டையும் பிளாட் பண்ணுது. இன்றைக்கி அதை எதிர்த்து சீனாவின் பிடியிலிருந்து மாலத்தீவை மீட்டெடுத்தது பாரத நாடு. இன்று நேபாளில் கூட கம்யூனிஸ்ட் ஆட்சி போயிருக்கு. இப்போ நேபாளை விரைவில் பாரத நாடு மீட்கும். பாகிஸ்தான் எப்போ துண்டாக போகிறது என்று தெரியவில்லை. ஏன்னா இன்னைக்கு கூட ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பாகவத்து கூட ஒரு விஷயம் பேசியிருக்கார், பாகிஸ்தானுக்கு உதவி தேவைப்பட்டால் பாரதம் செய்ய தயாராக இருக்கிறதுனு. அதனால் பாகிஸ்தானை கூட பாரத நாடு விரைவில் மீட்கும் என்ற நம்பிக்கையை அவர் இன்று கொடுத்திருக்கிறார். அப்போ இந்த செய்திகளெல்லாம் வச்சு பார்க்கும்போது சீனாவுக்கு, சீனாவுடன் நெருக்கமாக எந்த நாடு போனாலும் அந்த நாடு தனது தனித்தன்மையை இழந்து விடும் என்பதைத்தான் இந்த செய்தி உறுதிப்படுத்துவதாக நான் பார்க்கிறேன். இன்றைக்கி அதை முறியடிப்பதற்கு ஆற்றல் உள்ள ஒரே நாடு உண்டு அப்படின்னு சொன்னால் நரேந்திர மோடி தலைமையிலான பாரத நாடு மட்டும்தான் இருக்க முடியும் என்பதையும் இந்த செய்தி உறுதிப்படுத்துவதாக நான் நினைக்கிறேன். நன்றி சார். வணக்கம். இன்றைய செய்திகள் சிந்தனைகள் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஜெய் ஹிந்த். ஜெய் ஹிந்த். Thank you.